இது பார்த்தீங்கன்னா லங் ஃபிஷ். ஸோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கானது இந்த லங் ஃபிஷோட இது வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் சில டிப்ஸ் அவங்க கொடுத்தாங்க, ஒரு அரோனா ஃபிஷ் ஆகட்டும் இல்லை ஒரு ஃபிஷ்ஷை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிகாக் பாஸ், அதில் ஷார்ட் பாடி பிகாக் பாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே சுமார் எத்தனை ரேஞ்சஸில் ப்ரைஸில் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அக்வேரியம் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஷாப்ஸ் தான் இருக்குது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பெட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிச்சதான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதையும் பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அக்வேரியம் ஷாப்ஸ் தான் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதை தான் காமிக்க போகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நம்ம கவர் பண்ணியிருப்போம் அக்வேரியம் ஷாப், பட் சிங்கப்பூரில் எப்படியெல்லாம் வந்து அக்வேரியம் ஷாப்பில் வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ண ஸ்டோர் வந்து அரவணா அவென்யூ. ஸோ அரவணா அவென்யூன்னு பேருக்கு ஏற்ற மாதிரியே உள்ள அரவணா ஃபிஷஸ் தான் வச்சிருப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் அண்ட் சம் பிளான்டட் டேங்க் ஃபிஷ் தான் வச்சிருக்காங்க. ஸோ உள்ளே அப்படியே நம்ம லைனாக போய் பார்க்கலாம் உள்ளே என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரவணா அவென்யூன்ற ஒரு இதோட அரவணா ஃபிஷ் தான். ஸோ இது வந்து கோல்டன் ஹைபேக் அரவணா இருந்துச்சு அண்ட் ரெட் ஹைபேக் அரவணாஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அரவணாஸ் அங்கே இருக்குது. ஸோ 1 feet அபோவ் தான் எல்லாமே சைஸஸ் எல்லாமே. அவங்க சேல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா 1 feet அபோவ் தான் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சுமார் எத்தனை ரேஞ்சஸில் ப்ரைஸில் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 rupees அங்கே விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக் டெயில் ஃபிஷ்ஷு, ஜெயின் கௌராமீஸ் இருக்குது அண்ட் சம் ஜியோ பேகஸ் வெரைட்டிஸ் இருக்குது. சில்வர் அரோனாவும் பெரிய பெரிய சைஸில் பார்க்க முடியுது. ஸோ சில்வர் அரோனா பார்க்கும்போதும் தெரியுது உங்களுக்கு அது ஒரு 2 feet ப்ளஸ்லாம் இருக்கும் போல இருக்குது. இந்த சில்வர் அரோனா கொஞ்சம் குட்டியான சில்வர் அரோனாஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹை பேக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய அரோனாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்க்கும்போதே அந்த அரோனாஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த அரவணா அவென்யூன்ற இந்த ஸ்டோர். அது போக கௌராமீஸ், ஆல்பினோ கௌராமீஸ் இந்த மாதிரி இருக்குது அண்ட் இந்தோனேஷியன் டைகர் இந்த மாதிரி காமனான வெரைட்டிஸ் இருக்கிற ஃபிஷஸ் கூட வந்து அரவணாஸ் விட்டு பார்க்கும்போதும் கொஞ்சம் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க அரவணாஸ் வந்து 20,000 rupees இந்தியன் கரன்சிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. அரவணாஸ் தான் மேக்ஸிமம் இந்த அரவணா அவென்யூவில் இருந்துச்சு. இந்த அரவணா அவென்யூ சொல்லணும்னா இந்த அரவணா அவென்யூவில் இருக்கக்கூடிய ஓனர் வந்து ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டி இருக்குது, அந்த தண்ணி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் சில டிப்ஸ் அவங்க கொடுத்தாங்க, ஒரு அரோனா ஃபிஷ் ஆகட்டும் இல்லை ஒரு ஃபிஷ்ஷை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத சில டிப்ஸ் கொடுத்தாங்க, அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேங்க் எல்லாமே வந்து அல்ட்ரா கிளியர் கிளாஸ் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃபிஷ்ஷை வந்து அவ்வளோ அளவுக்கு அழகாக எடுத்து கொடுக்கும்ன்றதையும் வந்து அவங்க அந்த ஓனர் வந்து என் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு ஒரு பேராமீட்டர் வேரி ஆகும். அதை வந்து நம்ம நெட்லேயே வந்து சர்ச் பண்ணாலே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வாட்டர் பேராமீட்டர் வச்சு அந்தந்த ஃபிஷ் கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பெரிய ஃப்ளாக் டெயில் ஃபிஷ் இதெல்லாமே வந்து அந்த வாட்டர் கண்டிஷனுக்கு கொடுக்கும்போது ரொம்பவும் ஹார்ட் வெரைட்டியான ஃபிஷஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஜெயின் கௌராமி ப்ளஸ் பிளாக் அலிகேட்டர் கார் இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இனி வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஃபீடிங், ஒரு ஃபிஷ்க்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று அந்த ஃபிஷ்ஷோட ஃபீடிங்கில் வந்து கூட அதோட கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் சொன்னது நிறைய பேருக்கு காமனான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், பட் ஆனால் சில பேருக்கு இதுவே வந்து தெரியாமல் இருக்கலாம். என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து இது கண்டிப்பாக புதுசாக இருக்கும். ஸோ அவங்க சொன்னும்போது எனக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளோட அக்வேரியம் செட்டப் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த விஷயத்தை அவங்க சொல்லும்போது எனக்கும் வந்து புதுசாக இருந்துச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக அது புதுசாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது நிறைய ஃபிஷஸ் மான்ஸ்டர் ஃபிஷஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஒரு ஆல்பினோ அரவணா சின்ன சைஸ். ஸோ ஸ்மால் சைஸஸ் ஆல்பினோ அரவணாஸ் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பீகாக் பாஸ்லேயே நிறைய வெரைட்டி, பீகாக் வீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த அக்வேரியம் டேங்க்கில் எல்லாத்தையுமே அக்வேரியம் ஷாப்பில் ஒன்று ஒன்று விசிட் பண்ணி பார்த்து பார்த்து எனக்கு என்னென்ன தெரிய வந்துச்சு, இது உங்களுக்கு நிறைய விஷயம் நிறைய ஃபிஷஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். லைக் ஆஸ்கர் ஃபிஷ் அண்ட் அங்கே ஒரு மான்ஸ்டர் ஃபிஷஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஹுல் ஃபிஷ்ஷும் கூட அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கிப் பண்ணிடுச்சு வீடியோ இது பண்ணும்போது. ஹுல் ஃபிஷ் இருந்துச்சு அண்ட் இது வந்து சில்வர் அரவணாஸ் இருந்தது. அண்ட் அகெயின் இது ஃபுல்லாகவே அரவணா டேங்க். அரவணாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அரவணா அவென்யூ சிங்கப்பூருக்கு இருக்கீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட் அரவணா ஷாப். ஸோ நிறைய எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அரவணா அவென்யூன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும். இது சில்வர் டாலர் ஃபிஷ்ஷை.
ஸோ டாலர் ஃபிஷ்ஷஸ் நிறையா, சில்வர் டாலர் ஃபிஷ்ஷஸ் நிறையா இருந்தது. அண்ட் இதை நம்ம காமனாக இந்தியாவிலே பார்க்க முடியும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே, ஜாக்வார் ஃபிஷ் அண்ட் இந்த மாதிரி. ஸோ அரவணா அவென்யூக்கே ரெண்டாவது ஒரு ஸ்டோர் இருந்தது, அந்த ரெண்டாவது ஒரு ஸ்டோர் தான் நான் விசிட் பண்ணேன். ஸோ அந்த ரெண்டாவது ஒரு ஸ்டோர்லேயும் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் அழகாக கோல்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கோல்டு ஃபிஷ் அண்ட் சம் ஸ்ட்ரிம்ஸ், இங்கே வந்து நிறைய அழகான பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரிம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் ஒன்றுன்னு கேட்கும்போது இந்தியன் ப்ரைஸும் அண்ட் அங்கேயும் கேட்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு டாலர்ன்றது வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 58 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். சிலது வந்து 4-10 டாலருக்குள்ளே வரும், டிபெண்ட்ஸ் ஆன் த கிரேட், கிரேட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. ஸோ ஒரு டாலர் எவ்வளோ இந்தியா மதிப்பில்ன்னு பார்த்திங்கன்னா 58 ரூபா. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கேரளாவில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு நானி சோனி பாப், ஆனால் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா. இது என்னன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே நான் கேட்டேன், பேர் மறந்துட்டேன், இது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கேரளா சேர்ந்த ஃபிஷ்ஷு தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மியூட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக என்கிட்ட சொல்லுங்கள், நானும் இது பண்ணிக்கிறேன். அண்ட் நார்மலாக காமனாக பார்க்குற வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது, அதில் வந்து இது கிராப் இருந்தது. கிராப்ஸ் வந்து இந்த இது நம்ம இந்தியாவிலே பார்த்துருக்கோம், அண்ட் ஆமை எல்லாமே வந்து நம்ம பார்க்கக்கூடிய காமனான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம இங்கே. அண்ட் இது வந்து ஸ்மோக் ஃபில்டரில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் என்வரான்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அது போக பிளான்ட் டேங்க் செட்டப்ஸ்க்குரிய ஃபிஷ்ஷஸ் லைக் மௌலீஸ் அண்ட் கப்பீஸ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ், டமினோஸ், டெட்ராஸ் இதெல்லாமே இருந்துச்சு. டெட்ரா வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ ரெகுலராக வந்து பர்சன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த டேங்க்ஸ் எல்லாமே கிளியராக இருந்துச்சு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட இது தான் அல்ட்ரா கிளியர் கிளாஸ் போடுறது. அல்ட்ரா கிளியர் கிளாஸ் போடும்போது இன்னி நம்மளோட டேங்க் வந்து ரொம்பவும் எடுத்து காமிக்கும் பார்க்கும் பொழுது. இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷஸ் அண்ட் இது வந்து கோபி ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து அங்கே காமனாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ப்ளஸ் என்ன அங்கே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுட் நான் விசிட் பண்ண ஒரு ஒரு ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸை வந்துட்டு எனக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நான் வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் யூஸ் பண்ணுற இது எல்லாமே ஃபர்டிலைசர் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர். ஸோ அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் நானும் என்னோடய வீட்டு கலெக்ஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஜாக்வா, இது வந்து பீகாக் பேர்ட்ஸ். அண்ட் இந்த ஒரு ஃபிஷ் பர்டிகுலராக வந்து ஷார்க் மாதிரி இருந்துச்சு, ஆனால் டெய்ல் பார்க்கும்போது ஷார்க் மாதிரி இல்லை. ஸோ அது என்ன ஃபிஷ்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் இந்த ஃபிஷ்ஷை பற்றியும் சொல்லுங்கள். இது பீகாக் பாஸ் கூட இருக்கிற ஒரு டேங்க் செட்டப். இதில் வந்து இந்தோனேஷியன் டைகர், அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஹெட் சன்னா, ஸ்னேக் ஹெட் பெரிய சன்னா வச்சுருந்தாங்க. அண்ட் அது கூட வந்துட்டு உங்களுக்கு ஏஷியன் அரவானாஸ் இருந்தது. பீகாக் பாஸ் பாருங்கள், சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஹெட் பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா லங் ஃபிஷ். ஸோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கானது இந்த லங் ஃபிஷ்ஷோட இது வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் ஏன்னா இந்த லங் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது, பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு உண்டான எல்லா இதுவுமே இதில் இருக்கும். அண்ட் இந்த லங் ஃபிஷ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது சன்னா, சின்ன சன்னா எல்லாம் மாறும்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக எல்லோ கலர் சன்னா அண்ட் இது ரெட் கலர் சன்னா, அதாவது ஸ்னேக் ஹெட்டில் குட்டி ஸ்னேக் ஹெட்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்னேக் ஹெட். இந்த மாதிரி மூணு வெரைட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் அரவணா ஃபிஷ் வந்து பார்க்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குவாரண்டைன் ஸோன், இங்கே வந்து குவாரண்டைன் பண்ணுற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நான் பார்த்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்களேன், குவாரண்டைன் ஏரியான்னு வச்சுருக்காங்க. ஸோ நோ என்ட்ரினே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ளே போய் நான் வீடியோ எடுக்கல, பட் இது குவாரண்டைன் ஏரியான்னு சொல்லி தனியாகவே அக்வேரியம் ஷாப்பில் வச்சுருக்காங்க. இங்கே எத்தனை பேர் அக்வேரியம் ஷாப்பில் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, குவாரண்டைன் ஏரியா அப்படின்னு சொல்லிலாம் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. பட் அங்கே பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அங்கே மெயின்டைன் பண்ணுற விதம் தான். ஸோ இது இந்தோனேஷியன் டைகர் பாப்லாம் இருந்துச்சு. அப்புறம் பாலி ஆர்ட் அக்வேரியம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்டோரும் நான் விசிட் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஃபுட்ஸ் அண்ட் அக்வேரியம்க்கு தேவையான எல்லா ஃபுட் அசசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமனான ஃபிஷ்ஷஸ் தான் இங்கே பார்க்க முடிஞ்சது. இங்கே ஒரு ஸ்பெஷல் அர்வன் அவென்யூவில் பார்த்த மாதிரிலாம் இல்லை, ஒரு காமனான நம்ம என்ன ஃபிஷ்ஷஸ் வேணும் இந்தியாவில் இருக்கோ அது எல்லாமே அங்கேயும் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து இங்கே காமிக்க முடியல. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷஸ், ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் அங்கேயும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரைட்டில் திருப்பணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ், அப்புறம் பேரட்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஏஞ்சல்னு எடுத்துகிட்டிங்கன்னா பிளாக் ஏஞ்சல், பிளாக் கோஸ்ட் ஏஞ்சல், அப்புறம் டர்டில், அப்புறம் வந்து சேம் கிராப்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்துச்சு அங்கேயும். நீங்கள் வந்து ஒருவேளை வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இங்கேருந்து எதை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் எந்த ஸ்டோர்லேயும் வந்து அவங்களுக்கு இந்தியாவில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தர மாட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இந்த வீடியோ ஜஸ்ட் நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்காக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருவேளை இந்தியாவில் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் இந்த
மாதிரி ஃபிஷ்ஷஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் அடுத்து ஒரு ஷாப் ரிவ்யூ நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அங்கே அந்த ஷாப்பில் இருக்கிறது நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்தியாவிலேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி தருவாங்க. ஓவர் அந்த ஷாப் வந்து 20+ இயர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த இது பண்ணிட்டுருக்காங்க. இந்தியாவில் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு ஷாப்பை நான் உங்களுக்கு விசிட் பண்ணுறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிங்கப்பூரில் அது என்ன ஷாப்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஜியோ பேக்கேஜ் வெரைட்டி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்டோஸாவும் இருக்குது. இது ஆல்பினோ ஜியா பேக்கேஜ் நினைக்கிறேன். அங்கே பார்க்கும்போது நிறைய லைவ் பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ லைவ் பிளான்ஸ் இதெல்லாம் காமிக்கிறேன். லைவ் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா சுமார் 50 ரூபாயிலேருந்து அங்கே ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட சொல்லணும் $1 ரேஞ்சில் வந்து அங்கே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அண்ட் இது அங்கே கொண்டான ஃபுட் அசசரிஸ் இந்த மாதிரியான இது. அண்ட் லைவ் வார்ம்ஸ் கூட இருந்தது. ஸோ இது வந்து வார்ம்ஸும் அங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ இது பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் வச்சுருக்கவங்க இந்த வார்ம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் அங்கே பார்க்க முடிஞ்சது. அண்ட் நார்மல் அசசரிஸ் இந்த மாதிரி இது தான் சொன்ன மாதிரி 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருந்தது. இது பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு ட்ரிஃப்ட் உட் இருந்துச்சு. உள்ள இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷாப்பாக இருந்தது. இது ஒரு இன்னொரு ஷாப், என்னால் என்ட்ரன்ஸ் எடுக்க முடியல. ஸோ அங்கே நான் அப்ரோச் பண்ணும்போது எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோ எடுத்துக்கோங்க தான் சொன்னாங்க. ஒன்லி சில பேர் மட்டும்தான் வீடியோ எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. அந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஷாப்ஸ் இருக்கும். அந்த 7-8 ஷாப்ஸ்லேயுமே எல்லா ஷாப்லேயுமே வந்து நான் வீடியோ எடுத்தேன்னு நான் சொல்லலை. சில ஷாப்ஸில் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. ஏன்னா சில ஷாப்ஸில் வந்து கேமரா எடுத்துகிட்டு போனாலே எடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அவர் ஒரு ஒருத்தருக்கும் சேனல் ஓப்பன் பண்ணி தான் காமிச்சு கொடுத்துட்டு இதை எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது நிறைய பேர் வெல்கம் பண்ணாங்க. சில பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவ்ல இன்டென்ட் காமிச்சாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன காமனான ஃபிஷ். செனகல் பிச்சர் ஃபிஷ் அது. அப்புறம் வந்து இங்கே டிஸ்கஸ் அண்ட் இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் இங்கே காமனாக பார்க்க முடிஞ்சது. ஸ்ட்ரிங்ரே அண்ட் இங்கே வந்து பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் நிறையா பார்க்க முடியுது. அதை நான் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து காமனான ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ இந்த அக்வேரியம் ஷாப் பொறுத்த வரைக்கும் கோல்டு ஃபிஷ் அண்ட் சம் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அகெயின் எனதர் ஒரு பிச்சர் ஃபிஷ். ஸோ இது ட்ராகன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ பேக்கேஜ் வெரைட்டிஸ் அண்ட் சம் இது விட்டுருந்தாங்க, வீஜாஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. அண்ட் நம்ம காமனாக பார்க்குற பீட்டா ஃபிஷ்ஷஸ் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு க்ரே ஃபிஷ்ஷஸ் விட்டுருந்தாங்க. க்ரே ஃபிஷ்ஷஸ் அப்புறம் அகெயின் டர்ட்டில் இந்த மாதிரி காமனாக ஒயிட்டாக நம்மளால் வந்து பார்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான் இந்த அக்வேரியம் ஷாப்பில் வச்சுருந்தாங்க. இந்த அக்வேரியம் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காமன் ஃபிஷ்ஷஸ் அந்தளவுக்கு இருந்தது. அண்ட் ஸ்ட்ரிங்ரேஸ், ஸோ இது ஹைப்ரிட் ஸ்ட்ரிங்ரேயில் மோட்டோரோ ஸ்ட்ரிங்ரே தான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஸ்ட்ரிங்ரேயில் ஏதாவது அவேர்னஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் பார்க்கும்போது காமன் ஸ்ட்ரிங்ரே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த ஹைப்ரிட் மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் காமனாக இருக்கிற கோல்ட் ஃபிஷ், கப்பி ஃபிஷ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்சம் பீட்டா கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு இந்த அக்வேரியம் ஷாப்பில். ஸோ ஃப்ளவரான் பாருங்களேன், கம்ஃபா ஃப்ளவரான்ஸ் எவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்ஃபா கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. நம்ம வீட்டில் ஒரு கம்ஃபா இருக்குது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஒரு அன்பாக்சிங் போட்டிருப்பேன் சென்னையிலேருந்து வாங்கி. ஸோ அங்கே கம்ஃபா பார்க்கும்போது இனிமேல் நல்லா இருந்தது, நல்ல ஹெட் பால் எல்லாமே இருந்தாட்டு. ஸோ நான் சொன்ன பேக்கெட் ஃபிஷ் இது தான். ஸோ இந்த பேக்கெட் ஃபிஷ்ஷஸில் வந்து சிலது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக வச்சுருந்தாங்க, சிலது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் ஃபிஷ்ஷஸ் தான் அந்த பேக்கெட் ஃபிஷ்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிகாக் பாஸ், அதில் ஷார்ட் பாடி பிகாக் பாஸ்னு சொன்னாங்க. அப்படி ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அப்படி ஒன்று சொன்னாங்க. அதுவும் எனக்கு புதுசாக இருந்துச்சு ஷார்ட் பாடி பிகாக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அப்படியே இங்கே வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் போகும்போது தான் ஃப்ரெண்டில் வந்து இன்னொரு ஷாப் சொன்னாங்க, வீடியோ எடுத்துகிட்டீங்க வாங்க இங்கேயும் வீடியோ எடுங்க அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் அங்கே போய் சின்னதாக ஒரு சின்ன ஷாப் தான் அது, அங்கேயும் போய் வீடியோ எடுத்துட்டு நான் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த வீடியோ தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கே வந்து கொய் ஏஞ்சல் இருந்துச்சு. இது முன்னாடியே சின்ன ஒரு ஷாப்பு. இவங்களும் சரி ஓகே வீடியோ எடுங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரான்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷஸ் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கேயும் பார்க்கும்பொழுது நமக்கு ஃப்ளவரான்ஸ் அண்ட் ஜியோ பேக்கஸ் இதில் வந்து வீஜா வெரைட்டிஸ் வந்து தனித்தனியாக போகிறதுக்கு என்ன ரீசன் தெரியல. மேபி F1 F2 அந்த மாதிரி சொல்லுவாங்களான்னு தெரியல. இது டர்ட்டில், டர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டாய்ஸ் அண்ட் டர்ட்டில் வேறு. இது வந்து டர்ட்டாய்ஸ் இருந்துச்சு. டர்ட்டில்ன்றது வந்து தண்ணிக்குள்ளே நீந்திட்டு இருக்கும், அது வந்து டர்ட்டாய்ஸ். டர்ட்டாய்ஸும் அங்கே இருந்துச்சு. அண்ட் பேக்கெட் ஃபிஷ்ஷஸும் அவங்களும் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் கொய்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு இருக்க எதுவுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லைன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ட்ரிஃப்ட் ஃபுட் எல்லாமே வந்து வெளியே வச்சு தான் அவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரிஃப்ட் ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இங்கே இந்தியாவில் இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரிஃப்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் அசசரிஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக நம்ம வந்து அக்வேரியம் ஷாப் விசிட் பார்த்துருப்பீங்க. இந்த சிங்கப்பூரில் வந்து என்னென்ன ஃபிஷஸ் வச்சிருக்காங்க அல்ல எப்படியெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சிங்கப்பூரில் என்னென்ன ஷாப் விசிட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம இதே மாதிரி விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.